ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலீம் ஹாஸ்மல். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சு தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் டே 54 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ 50 days வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம 54 வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வெயிட் செக் பண்ணப்போ வந்து 71.1 இருந்துச்சு. ஸோ 100 grams வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ வந்து சின்னதாக சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ ஒர்க் அவுட் வந்துட்டு டெய்லி கண்டிப்பாக பண்ணிடணும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கை பெயினாக இருந்துச்சு இந்த டம்பிள்ஸ் தூக்கி, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து மவுஸ் பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அண்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் க்ரீன் டீ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் சூடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். பட் எம்டி ஸ்டமக்கில் க்ரீன் டீ எடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இதாச்சும் நல்லா சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸு 2 egg எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து எக்கு ஒயிட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். எக்கு எல்லோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அது மட்டுமே சாப்பிட்றீங்கன்னா எக்கு ஃபுல் எக் சாப்பிடுங்க. நான் வந்து இது கூட ஒரு தோசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸு ஒரு 2 egg whites வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எக் ஒயிட் சாப்பிட்றதால ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகும். அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்து பாடியோட வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நான் ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இந்த தோசை வந்துட்டு நாங்கள் ரெட் ரைஸ்லேயே ஊற வச்சு பண்ணது. ஸோ இதுக்கான ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்துட்டு குக்கும்பர் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறப்போ வந்துட்டு குக்கும்பர் எவ்வளோ அதிகமாக முடியுதோ அவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கேஸ் ப்ளோட்டிங்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் ரெட் ரைஸ் ஒரு 150 grams எடுத்துக்கிட்டேன். அண்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பொரியல் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பொரியல் வந்து ஒரு 100 grams. ஸோ நீங்கள் எந்த பொரியல் முடியுதோ அது வந்து ஆஃப்டர்நூன் டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டீ. ஸோ டீ வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி டீ மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து ஈவினிங்கில் அண்ட் மார்னிங் சில டைம் வந்து நான் டீ குடிச்சுப்பேன். ஸோ டீ வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லது தான். பட் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு 7 o'clock முன்னாடி நான் வந்து மக்காச்சோளம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஸ்வீட் கார்னு. ஸோ பசி எடுக்கிறப்போ வந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம் தாராளமாக. அண்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் 2 chapati கொஞ்சமாக கிரேவி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டில் வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்றது அவ்வளோவா வந்துட்டு நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் கார்ப்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா ஒரு சப்பாத்தி இல்லை 1.5 chapati மேக்ஸிமம் 2 chapati எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ நைட் டின்னர் வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. அண்டு நைட்டில் வந்துட்டு சப்பாத்திக்கு பதிலாக, ஸோ நைட்டில் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் 2 times நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். சூப் எடுத்துக்கலாம், கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைனா ஓட்ஸ் ரோட்டி, ராகி ரோட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு நீங்கள் வந்து இட்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ இட்லி வந்துட்டு நீராவியில் வேக வச்சு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்துட்டு இட்லி கூட ஸ்டீம்டு இட்லி எடுத்துக்கலாம் ஒரு 3 வரைக்கும். ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க வீட்டில் வந்துட்டு ரைஸ் தான் சமைக்கிறாங்க வேறு எதுவும் சமைக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் பாயில்டு எக் அப்படி இல்லைனா சில ஈஸி ஓட்ஸ் ரெசிபிஸ் அந்த மாதிரிலாம் நீங்களே பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் 2 times வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நான் நைட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே ரோட்டில் வாக்கிங் போயிருந்தேன். ஸோ வாக்கிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நடந்துருங்க. ஸோ டெரஸில் நடக்கலாம், இப்படி இல்லைனா ஸ்ட்ரீட்ஸில் வந்து நடக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா வாக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நீங்கள் ஈவினிங்கில் கூட கொஞ்சம் சின்னதாக வாக் போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹலீமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.